மரணத்தை வீழ்த்துவது எப்படி? தலைப்பு வித்தியாசமாக இருக்கின்றதா? இது ஒரு குத்துச்சண்டை வீரனை பற்றிய தகவல். அவர் பெயர் மூசா யாமக். வயது 38 தான். இவர் ஜெர்மனி சார்ந்தவர். இவர் சாகும் வரை 8-0 என்ற கணக்கில் தோற்கடிக்கப்படாத வீரனாக இருந்தார். அதிலும் விசேடம் என்னவென்றால், இவர் வெற்றி பெற்ற அனைத்து போட்டிகளிலுமே நாக் அவுட் மூலம் பெற்றவைகள் தான். இதனால் இவரது புகழ் குத்துச்சண்டை உலகில் மிக பெரிதாக பேசப்பட்டு வந்தது. ஐரோப்பிய மற்றும் ஆசிய சாம்பியன் பட்டங்களை இவர் வென்றதும் இவரை இன்னும் மிகப்பெரிய மாலைய புகழ்ச்சிக்கு கொண்டு சென்றது. இவரை தோல்வியே கண்டிராத குத்துச்சண்டை வீரரெனவும் போற்றினார்கள். ஆனால் இவரது இந்த உலக முடிவு மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. கடந்த மே மாதம் ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரில் உகண்டா நாட்டைச் சேர்ந்த வீரர் ஹம்சா வாண்டதராவை எதிர்கொண்டார். போட்டி மிகுந்த பரபரப்பாக போய்கொண்டிருந்த போது 3வது சுற்றுக்கு முன்பதாக மூசா யாமக் அந்த விளையாட்டு அரங்கிலே மயங்கி விழுந்தார். ஆம், அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து முதலுதவி செய்தனர். பயனில்லை. மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே அவர் மரித்து போனார். இந்த மரணம் அவரது ரசிகர் கூட்டத்தை மீளா துயரில் ஆழ்த்தியது. நண்பர்களே, தன் வாழ்நாளில் இறுதி வரை தோற்கடிக்கப்படாத குத்துச்சண்டை வீரன் திடீரென்று வந்த மரணத்தினால் நிரந்தரமாக தோற்கடிக்கப்பட்டார். அது சரி, இந்த உலகில் எல்லா ஜாமங்களையும் வீழ்த்துகிற இந்த மரணத்தை நாம் வீழ்த்த ஏதாவது வழி உண்டா? உண்டு. என்ன சகோதரா இப்படி சொல்லிவிட்டீர்கள்? மரணத்தை எப்படி வீழ்த்த முடியும் என கேட்கிறீர்களா? மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு துவக்கம். இந்த சரீரத்தில் மரணம் ஏற்படும் போது ஒரு புதிய வாழ்க்கை துவங்குகிறது. இந்த உலகத்தில் வாழும் போது ஆண்டவர் இயேசுவை நம்பி நன்னறிகளோடு நாம் வாழ்கின்றவர்களாக இருந்தால், நம் சரீர மரணத்துக்கு பின்பும் நித்திய மரணம் என்ற ஒன்றும் இருக்கிறது. அதற்கு தப்பி நித்திய ஜீவனை அல்லது நித்திய வாழ்வை அடையலாம். மரணத்தை நிரந்தரமாக ஜெயமாகவும் விழுங்கலாம். ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அவரை நம்புகின்ற அனைவருக்கும் அவர் உதவி செய்கிறார். காட் பிளஸ் யூ.